பூவை உனக்காக திரைப்படம் ஒருவரிடம் ஓட வேண்டியதான். ஆனால் எதற்காக ஓடலை அப்படின்ற காரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். விஜய் திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக ஏற்படுத்திய படம் தான் பூவை உனக்காக. இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தில் வெளியான பூவை உனக்காக 1996 வெளியாகி பட்டையை கலப்புச்சு. கிட்டத்தட்ட 270 மேலே ஓடிய பூவை உனக்காக ஒரு வருடம் ஓடாமல் போனதற்கான காரணத்தை விக்ரமன் தெரிவிச்சிருக்கிறார். மிகப்பெரிய திரைக்குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் நடிகர் விஜய்க்கு ஆரம்பகால திரைப்படங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவில் வெற்றி படங்களாக அமையல. இந்த நிலையில் இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான பூவே உனக்காக திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. 1996 வெளியான பூவே உனக்காக படத்தில் விஜய்க்கு ஜோடியாக சங்கீதா நடிச்சிருப்பாங்க. மூத்த நடிகர்கள் நாகேஷ், நம்பியார், மலேசியா வாசுதேவன், சார்லி உள்ளிட்ட பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. S.A. ராஜ்குமார் இந்த படத்திற்கு இசையமைச்சிருப்பார். அனைத்து பாடல்களிலும் சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றது. குடும்ப உறவினர்களினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் உண்மையான காதலையும் ஆழமாக பேசிய பூவை உனக்காக அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் பிடிச்சிருந்தது. விஜயின் திரை வாழ்க்கையிலேயே முதல் பிரம்மாண்ட வெற்றி படமாக அமைந்தது பூவை உனக்காக. விஜய் அவர்களுக்கு மட்டுமில்லாமல் விக்ரமனுக்கும் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திச்சு இந்த படம்னு கூட சொல்லலாம். புது வசந்தம், நான் பேச நினைப்பதெல்லாம், கோகுலம், புதிய மன்னர்கள்னு தொடர்ந்து வெற்றி படங்களை இயக்கி வந்த விக்ரமனுக்கு குடும்ப ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுத்தந்தது பூவை உனக்காக. புவைவனுக்காக திரையிட்ட அனைத்து திரையரங்குகளும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிச்சு. கிட்டத்தட்ட 270 வெற்றிகரமாக ஓடிச்சு. இந்த படம் ஒரு வருடத்தை எட்டும்னு அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு வருடம் எட்ட இருந்த இந்த படம் ஓடாததற்கு காரணத்தை விக்ரமன் பகிர்ந்திருக்கிறார். 1996 வெளியான பூவை உனக்காக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த சமயத்தில் தீபாவளி வந்ததால் அந்த சமயத்தில் புதுப்படங்கள் மற்றும் முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதனால் ஓராண்டு ஓட வேண்டிய பூவை உனக்காக 270 நிறுத்தப்பட்டது. இல்லைனா நிச்சயமாக ஓராண்டு வெற்றிகரமாக ஓடி இருக்கும் அப்படின்னு இயக்குனர் விக்ரமன் இதை தெரிவிச்சிருக்கிறார்.